الحمد لله وكفى والصلاة والسلام على من اصطفى وعلى آله الشرفاء والمسند الخلفاء أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فاتقوني يا أولي الألباب وقال في آية أخرى والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் ஓற்றி இந்த ஜும்மாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். கருணையும் சாந்தியும் சார்ந்த அலம் சபீன் முதலியின் ரசூல் உல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வாரை காயினார், சர்வாரை கோதர்கான், சர்வாரை அலம் சாவுதிக்குல் அலீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரையிலும் அன்னாரை பின்பற்றி உலகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபே தாபியீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாகட்டுமாக, நிலைத்து நிற்கட்டுமாக. அல்லாஹ் அமல் செய்வானார்கள். கணித்துக்குரியவர்களே, நாம் எல்லாம் ரஜப் மாசத்திலே, ரஜப் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே, துவக்கத்திலே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறார். எப்படி ரஜப் மாதத்தினுடைய துவக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறானோ, அதுபோல ரஜப் மாதத்தினுடைய இறுதியையும், சவான் மாதத்தினுடைய துவக்கத்தையும் இறுதியையும், ரமலான் மாதத்திற்குரிய துவக்கத்தையும் இறுதியையும், அதற்குரிய முழுமையான நன்மைகளையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அதற்கு முன்னால் அல்லாஹ் சுகக்கேடுகளை தராமல் இருப்பானாக. அதற்கு முன்னால் நம்மை மௌத்தாக்காமல் அல்லாஹ் இருப்பானாக. அப்படி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும்படி கூறுகிறார்கள். அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீ ரஜப வஸ்அலான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்தையும் சஅபா மாதத்தையும் எங்களை அடைய செய்வாயாக, அதற்கு பரக்கத்து செய்வாயாக. ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. அதற்கு முன்னால் சுகக்கேடாகிவிட்டால், அதற்கு முன்னால் இழந்து விட்டால், அதற்கு முன்னால் ஏதாவது ஒரு ஆபத்துகள் வந்து நாம் நோன்பு வைக்காமல் ஆக முடியாவிட்டால், இபாதத்துகளை செய்ய முடியாவிட்டால், தாவீது தொழுக முடியாவிட்டால், இவ்வளவுடைய கைவீதம், இவ்வளவுடைய கைவீதம், ஒன்றுக்கு 70 தருகின்ற மாதம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, அதனை நாம் பெற்றே ஆக வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் எல்லோருக்கும் நல்லொரு பாதிப்பாக என்று 5 வகுப்புகளிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நினைவு வருகின்ற நேரங்களிலெல்லாம் நாம் துவா செய்து கொண்டிருப்போமாக. அந்த ஒவ்வொரு துவாக்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு கூற்று, ஒரு செய்தி, ஒரு மெசேஜ், ஒரு ஹதீஸ். கணிக்கக்கூடியவர்களே, அந்த முழுமையான மாதத்தை அடைய வேண்டும் என்று எந்த ரசூலுல்லாஹ் எந்த மாதத்தை சொன்னார்களோ, அதற்கு முன்னால் நமது மனதுகளை பண்பட்டதாக ஆக்கிவிட வேண்டும். நமது உள்ளத்தை பரீர சுகத்துடன் இருப்பதற்கு தயாராக கொள்ள வேண்டும். நமது சிந்தனா சக்திகளை சிறகடித்து பறந்து ஓட செய்து விடாமல், அதனை நிதானமாக இருக்க செய்து, ரமலான் வருகிறது, ரமலானே வா, புனித ரமலானே வா, புனித ரஹமத்தை வா என்று அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமது உள்ளத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி நம்ம நோன்பு நோக்க முடியுமா என்று சந்தேகிப்பது கூடாது. அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நிச்சயமாக
நோன்பு தோற்க முடியும், நிச்சயமாக தராவிக்கு தொழுக முடியும், நிச்சயமாக தியாமுல்லை தொழ முடியும், நிச்சயமாக குர்ஆன் ஓத முடியும், நிச்சயமாக காலையிலும் மாலையிலும் இரு நேரங்களை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி சில மணி துளிகள் சில மணி நேரங்கள் விக்ரு செய்ய வேண்டும் என்று நமது மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்ல சிந்தனையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும், நல்ல எண்ணங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிலே ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் வத்தக்கூனி, என்ன சொல்கிறான் வத்தக்கூனி, என்னை பயந்து கொள்ளுங்கள், யா உனில் அல்லாஹ், ஓ அறிவு உடையவர்களே, இப்ப மாற்றமா சொன்னோம்னா ஒரு நபரை ஒரு நபர் சொன்னோம்னா கோபம் ஆயிருக்கு, இல்லாததான் நம்மளை படைத்தான் பரிபாலித்தான் ரசிக்கிறான் போஷிக்கிறான், நம்மளை எப்படினாலும் அசிங்கமான வாழ்த்துக்களை கொண்டு அவன் அழைக்கிறான், அவனுக்கு அந்த தகுதி உண்டு, அதற்கு அந்த எலிஜிபிலிட்டி அவனுக்கு உண்டு, இருந்தாலும் என்ன சொல்கிறான், யா உனில் அல்பா அறிவு உடையவர்களே, என்னை பயந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி பயந்து நாம் அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நம்ம எண்ணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது சூரா 197வது ஆயத்து நான் இப்பொழுது அடுத்த சொல்றது, ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களை பாருங்க நம்ம எல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறோம், சிந்திக்கணும், குர்ஆன் ஓதுறது மட்டும் நமது நோக்கம் அல்ல, குர்ஆனை அதிகமாக ஓதிவிட்டோம் என்று எண்ணுவதும் மட்டும் நமது நோக்கம் அல்ல, குர்ஆனை சிந்திக்கணும், தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து பார்க்கணும், என்ன அர்த்தம் ஓட்டுக்காக என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னு நினைக்கணும். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மனிதனே வல்லாஹு அஹ்ரஜக்கும், அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான், உங்களுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து கருவுறுவையில் இருந்து அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறான், லேசான முறையில் வெளியாக்குகிறான், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது, அவங்க இறந்து போயிடுவாங்க, ஆனால் அல்லாஹ் அவர்களையும் பாதுகாத்து அந்த குழந்தையையும் வெளியில் வர செய்து அவங்களுக்கு பிறகு ஒரு சுகத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த குழந்தையையும் காப்பாற்றுகிறான் பாருங்க, அந்த உமாவுடைய வயிற்றில் இருந்து அந்த குழந்தையை வெளியாக்குகிறான், எந்த நிலையை வெளியாக்குகிறான், நீங்க எதையும் அறிய மாட்டீங்க அந்த நேரத்தில், குழந்தை பிறந்த உடனே எஞ்சி போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வரணும், நீனா போய் பைத்துல் கலாவுக்கு போயிட்டு வா, வெளியில போயிட்டு வான்னு சொன்ன அப்படி வருதான், நம்ம பேசுற பாசையே புரியாத நிலையில அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறான். மனிதனுக்கு எதுவுமே தெரியாது, பாசை தெரியாது, ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அது நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு சிறிது நேரம் பிடிக்குது, பிறகு தாயின் மடியை தேடி ஓடி பால் குடித்து வயிற்று பசியை நீக்கிக் கொள்ள அறிய என்ன செய்யும் என்று கத்தும், அந்த கத்துல கொடுப்பாங்க வயிற்று பற்றி நீக்குவாங்க தாய்மார்கள், திரும்பவும் கத்தும், உடனே அந்த தாய் பார்ப்பார்கள் காதில் எதுவும் நுழைந்து விட்டதா இல்லை, திரும்பவும் கத்தும், எறும்பும் எதுவும் கடித்து விட்டதா இல்லை, திரும்பவும் கத்தும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இடையில ஒரு அல்லா குழந்தை போட்டிருப்பாங்க, அது அகற்றுவதாக இருக்கும் அல்லது உரத்துறதாக இருக்கும் கிழிக்கிறதாக இருக்கும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதனால கத்துகிறது, எனக்கு பசிக்கவே என்று சொல்ல தெரியவில்லை, எனக்கு உறக்கம் வரவில்லை என்று சொல்ல தெரியவில்லை, முழித்தா அழகும் தூங்குனா தூங்கும், எப்ப தூங்கும் தெரியாது, எப்ப முழிக்கவும் தெரியாது, அந்த இடத்துல தாயினுடைய அரவணத்தை பார்க்கின்ற உடனே அல்லாஹ் தஆலா எவ்வளவு இறக்க உள்ளத்தை இந்த தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதே நிந்தையிலும் இல்லை, ஆச்சரியத்தில் வாசியம்,
நம்ம பேசாம கடந்து தூங்கிட்டு கிடப்போம். அழுதா என்ன, சாப்பிட்டா என்ன, அது கழிப்பா என்ன, கழிக்காட்டா என்ன. அந்த பிள்ளை வெளியில வருவது ஒரு அதிசயம், அந்த தாய் பெற்றெடுப்பது ஒரு அதிசயம், பெற்றவுடன் பசிக்கிறது என்று ஒன்றும் சொல்ல தெரியாதது ஒரு அதிசயம். நீங்கள் எதையும் அறிந்திருக்காத நிலையில் அல்லாஹ் உங்களுடைய தாய் வயிற்று உங்களை வர வைத்தான். அது மட்டுமா, வஜாகலக்கும் முடிச்சிடும், சத்தம் போட்டுறதுங்க, இப்பதான் தூங்கலாம், இப்பதான் உள்ள முடிச்சிடும், தூங்காதீங்க, உள்ள முடிச்சிடும், சத்தம் போட்டுறாதீங்க. வஜாகலக்கும் கேட்கும் செய்யை கொடுத்துக்கிறான், சத்தம் போட்டு முடிச்சிருக்கு. பல அபுசார பார்க்கும் கண்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன செய்யுது, அழ தெரியுது, இரும்பு கடித்தா அழ தெரியுது, வேறு எது ரோமம் ஏற்பட்டா அழ தெரியுது. ஒன்றும் தெரியாத நிலையில் அல்லாஹ்வுத்தாலா உங்களை வெளியாக்கி இருக்கிறான். கதிலம்மா தகுதுருன், நீங்க நன்றி இது கொஞ்சமா செலுத்துறீங்க, நன்றி கலீலன், எவ்வளவு நன்றி செலுத்தணும். அந்த வயசுல பிறந்த அந்த சின்ன குழந்தை, மூணு கிலோ இருக்குது, ரெண்டரை கிலோ இருக்குது, ரெண்டு கிலோ இருக்குது, ஆனா அந்த குழந்தை இவ்வளவு உருவமா வந்து பேச, கையைகளை ஆட்டி அசைக்க, பார்க்க, நுகர, ருசி தெரிய, கசப்பான மருந்த கொடுத்தா வெளியில சுட்டிடுது, இனிமான மருந்தா இருந்தா நல்ல சத்து சத்து சாப்பிடுறது இல்லையா. அப்ப இவ்வளவு கொடுத்த அல்லாவுக்கு கொஞ்ச நன்றி செலுத்தன. எந்த விதத்துல நியாயம், 16வது சூரா 78வது ஆயத்தில் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், குர்ஆனை பற்றி சிந்திக்க வேண்டாமா, அல்லாஹ்வுக்கு கொடுத்த மருத்துவத்தை பற்றி சிந்திக்க வேண்டாமா. எவ்வளவு மோசமா இருக்கோம் நம்ம, எவ்வளவு கம்மியா நன்றி செலுத்துறோம் நம்ம, நம்ம மேல தப்பு தானே சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்றான், இலைக்கும் குர்ஆனை நாம் திறக்கினோம், வயிற்றுக்கு அதில் இரவு இறக்க ஆரம்பித்தான். குர்ஆனை நாம் இறக்கினோம், விக்கிரன் தான் குர்ஆன். இந்த இடத்துல விக்கிரன்னா சுபானல்லாஹ் இன்ஜில்லாஹ் திருக்குறள். இந்த இடத்துல குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் இறக்கிறோம், மக்கள் தெளிவு வருவதற்காக வேண்டி இந்த குர்ஆனை இறக்கினோம். மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது, மேலே சொன்னால்தான் ஒன்றும் தெரியாத நிலையில உங்களைய நாம வெளியாக்கிறோம் சொன்னான். இப்ப என்ன சொல்றான், அவத்தாலா நீங்கள் தெளிவு ஓடுவதற்காக வேண்டி குர்ஆனை ஓதுங்கள். அந்த குர்ஆனை ஓதுறமா, இன்னைக்கு ஒரு வீட்டில் 12 வயசுக்குள்ள ஒரு பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுக்கு தீனுடைய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது வரும். அப்படிப்பட்ட பிள்ளை நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பிள்ளையாகவே சில தூதிமார்கள் நினைக்க மாட்டார்கள், புரிக்குதான் குர்ஆன் தெரியாது, சிங்கத்துக்கும் குர்ஆன் தெரியாது, பூனைக்கு குர்ஆன் தெரியாது, யானைக்கு குர்ஆன் தெரியாது, மிருகங்களுக்கு குர்ஆன் தெரியாது, நம்ம பிள்ளைகளுக்கும் குர்ஆன் தெரியாது. என்ன வித்தியாசம் இருக்கு, என்ன வித்தியாசம் இருக்கு, குர்ஆன் செஞ்சு பாருங்க. அதனால அந்த நாய் இலைக்கும் முதுக்கிற அளிப்பு பையன் அழிந்து நாட்டி மக்கள் தெளிவு பெறுவதற்காக வேண்டி இந்த குர்ஆனை அவர்களுக்கு நாம் இறக்கினோம். மான் நன்னிலையிலேயும் பல ஆல்லகம் ஏற்றப்பட்டோம், அவர்கள் எந்த ஒன்றை அல்லாஹ்வுத்தாலா இறக்கினானோ அந்த ஒன்றை எடுத்து ஓதி அர்த்தத்தை விளங்கி அமல் செய்து கொண்டு தெளிவாக இருப்பதற்காக குர்ஆனை இறக்கினோம். பல அல்லாஹ்வுல் தஃபக்கரு, அவங்க சிந்திக்க மாட்டாங்களே, சிந்திச்சுட்டாங்கன்னா அல்லாஹ்வும் அவர்கள் தஃபக்கரும், அவர்கள் நேர்வழி வரக்கூடும், சிந்திக்கக்கூடும், செயல்படக்கூடும், அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடும். அல்லாஹ்வுடைய மக்கள் 16வது சூரா 44வது ஆயத்தில் குறித்து விட்டு விடுங்கள்.
எடுத்து வாழ்க்கையில எடுத்து சொல்றது உண்மைதானா எடுத்து எடுத்து குரான சிந்திச்சு பாருங்க. அதனால ஒன்றும் தெரியாத மனிதனுக்கு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய சக்தி ஆற்றல் எல்லாம் கொடுத்து குரானையும் கொடுத்துப்போம். முதல்ல ஒன்றும் தெரியாத மனிதனில் இறக்கலாம், இரண்டாவது தெளிவுறதுக்காண்டி மனிதனுக்கு பார்வை எல்லாத்தையும் கொடுத்தா, மூணாவது அந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து நீங்க எல்லா விவரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். மறுபடியும் ஒவ்வொரு லதியும் அசாத்திய பாருங்க, அதாவது சிறப்பு பாருங்க, ஒவ்வொரு லதி மக்கள் அருள அருந்தனா பூமி, பூமியை அல்லாஹ் விரித்து வச்சிருக்கான். நம்ம வீடு கட்டினா ஒரு 16x16 போடலாமே, ஒரு 12x10 போடலாமே, கடையா ஒரு 100x150 போடலாமே, கல்யாண மண்டபமா இருந்தா ஒரு 500x500 போடலாமே, 2500 சதுரடி, 25000 சதுரடி, இந்த சதுரடியா அளக்க முடியுமா? பூமியை அளக்க முடியுமா? பூமியை விரித்து விசாலமாக்கி வைத்திருப்பது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பலன் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். நீ செய்யாமல் நீ வந்து தெரிஞ்சுக்க, குரான் எடுத்து தெரிஞ்சுக்க, அதிலே பலம் மலைகளை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். யாராவது மலைகளை கட்ட முடியுமா? மலைகளை தூர்சினா மலை, டபுள் ரமத்து, அப்படிலாம் மலைகள் இருக்கு. இங்க நம்ம பொதிய மலை இருக்கு. யாராவது அந்த மலைகளை கட்ட முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கட்ட முடியும், கட்ட முடியாது வச்சு கட்ட முடியும், ஆனால் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட மலைகளை எல்லாம் கொடுத்தார். வன்ஹாரா நதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இவ்வளவு தண்ணி எங்க இருந்து வருது? கடல்ல போய் சேருது, எங்க வருது? அங்க இருந்து ஆரம்பம் எங்க இருக்கிறது? கிடைக்கிறது தெரியாது. அதிலிருந்து காய், கனி, கனி வர்க்கங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, அண்ணாசி பழம், தக்காளி பழம், இந்த விதமான ரகரகமான இவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இன்னும் பாருங்க, ஒரு அதிசயம், ஒரு அதிசயம் பாருங்க. அந்த மரங்களையும் கூட ஆணையும் பெண்ணையும் விளைச்சுக்கலாம். மனித இனம்தான், மிருக இனம்தான் ஆணும் பெண்ணும் நினைச்சுக்கிறாங்க. ஆண்மரம் செண்மரம் என்று உண்டு, ஆண் கடல் பெண்கடல் என்று உண்டு. பெண்கடலுக்கு போனீங்கன்னா அலையா அடிச்சாரு. நம்ம பட்டினம், கோட்டைப்பட்டினம், கோபாலப்பட்டினம், ஜெயிலா பட்டினம், அந்த இடங்கள்ல போனீங்கன்னா அலையா அடிச்சாரு. பெண்கடல் என்று சொல்லுவாங்க, குப்பையா இருக்கிற கடல்ல. கன்னியாகுமரி கடல போய் பார்த்தீங்கன்னா சீடி பாயும் ஆண்கடல். அதே போல அல்லாஹு தஆலா மரங்களிலும் காய் கனி வர்க்கங்களிலும் அல்லாஹு என்ன வச்சிருக்கான்? ஆண் மரம், பெண் மரம் என்று வைத்திருக்கிறான். யுஹ்சில் லைல நஹார, அடுத்த பாருங்க, யுஹ்சில் லைல இரவு மூடுகிறது, அன்னஹார பகலை மூடுகிறது. மூடி பார்ப்போமா? நம்ம மணி ஒன்னாக போகுது, ஒன்னேகாலாக போகுது, ஒன்னேகாலுக்கு முடியும். பழையாசுல மூணு மாதிரி மூடிடும் சொன்னா கூட முடியுமா? நாட்டில் எங்கிருந்து இருந்தது அல்லாஹ்விற்கு மனிதனால் நினைத்து பார்க்க முடியுமா? மனிதனால் செய்து பார்க்க முடியுமா? நான் செய்வேன் என்று இருமாப்புடன் இருந்து விடத்தான் முடியுமா? எழுதி விடத்தான் முடியுமா? ஓபி அவங்கும் இந்த ஆயத்தை அதான் சொல்றான் குரான்ல. ஓபி அவங்கும் அவளா துகுசீரும், உங்க மனசுலேயே நல்ல ஆதாரங்கள் இருக்கு, சிந்தித்து பார்த்து எடுத்துக்கிடுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கு, ஆனா சிந்திக்க மாட்டேங்க. அவளா துணிச்சிடும், அதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஏன் சிந்திக்கல? சிந்திக்காதது உங்க குற்றம் அப்படிங்கிற மாதிரி அவளாத்த சொல்கிறான் அல்லாஹ். அவளா எங்குன ஐந்தாவது சூரா 121 ஆயத்துல சொல்லு, 100 இருக்க. அவளா எங்குன இதனை கைவ குறிக்க, 8வது சூரா 88வது சூரா 11வது ஆயத்துல புத்தகத்தை படிச்சிருக்கீங்க, படிச்சிருக்க பாத்துக்கலாம். நீங்க புத்தகம் மிருகங்களே அதிசயம் இருக்கும், அதிசயமான மிருகம். ரெண்டு இனம் உண்டது, ஒரு கண்ணத்தை மூடிட்டு பாலைவனத்துல காலை
பாலைவனத்தில் காத்தெடுத்தாலும் மணல் பட்டாலும் போயிட்டே இருக்கும். ரெண்டு இல்லை, ரெண்டு தண்ணீர் பை இருக்கு. ஒரு தண்ணீர் பை கொடுத்துக்கிறோம், இன்னொரு தண்ணிய எத்தனை மைலுனாலும் மக்காவிலிருந்து மதுரா வரைக்கும் நடக்கும். அந்த தண்ணியிலிருந்து எடுத்து 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 கொடுத்துக்கிறோம். பாலைவனத்தில் நடக்கும், நம்மளால் நடக்க முடியாது. ஓடும், அதனுடைய கழுத்துடைய நீருக்கு நீளத்தை பாருங்க. அழக இப்படி படாது சீனிய ஊட்டகத்தில் இருக்குது, அதை நீங்க சிந்தித்து பார்க்க கூடாதா? அல்லா கேட்கிறார். அவளம் இரவு இயல பயிரி பாருங்க, எல்லா மிருகங்களும் கூட சொல்லியாச்சு, மனுஷனும் கூட சொல்லியாச்சு, இப்ப பறவையை பற்றி அல்லா சொல்றான். அவளம் இரவு இயல பயிரி, பறவையை பார்க்கவில்லையா? சௌக்கம் அது மேலே பறக்குது. சிறக அடிச்சுக்கிட்டும் பிறகு சிறக மூடிக்கிட்டும் பிறகு எவ்வளவு பாருங்க, சிறக அடுத்தாதான் பறக்கணும். தப்பு தப்புன்னு போய் நீந்தணும்னா ரெண்டு காலையும் உதைக்கணும், ரெண்டு கையும் தண்ணியை தள்ளணும், அப்பதான் நீச்சல் அடிக்கலாம். இல்லை என்று சொன்னா தண்ணில மூழ்கி மூழ்கி தராசம் வந்துக்குவாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் அதிசயங்கள்லாம் இருக்கின்ற காரணத்தினால எல்லாரும் அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய சக்தியை நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய முகத்துவத்தை நினைச்சு பாருங்க. வரக்கூடிய நோன்புகளுக்கு அல்லாஹ்வை நினைச்சு நினைச்சு இந்த நோன்புல எவ்வளவு நன்மையை பெறலாம் கொள்ளலாம் என்பதை எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதில் உள்ள நன்மைகளை எல்லாம் முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் தந்துருவாராக. ஆகு தவானான எப்படி இல்லாகிறது ஆகவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.